மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வேறொருவருடன் திருமணம் முடிந்தும் காதலை தொடர்ந்த சகோதரி மற்றும் அவரது காதலனை கொன்றுவிட்டு தப்பி ஓடிய இளைஞர் சரணடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூடக்கோவில் போலீஸ் எல்லைக்குட்பட்ட கொம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார், வயது 28. இவர் கட்டிடங்களுக்கு இந்த கம்பி கட்டும் வேலையை பார்த்து வந்த நிலையில அதே ஊரைச் சேர்ந்த அழகுமலை என்பவரது மகள் மகாலட்சுமி என்பவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மகாலட்சுமிக்கு அவரது பெற்றோர்கள் வேறொருவருடன் திருமணம் செய்து வைத்தனர். திருமணம் முடிந்த ஒரே வாரத்திலேயே மகாலட்சுமி தனது கணவனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டார். இந்த நிலையில சதீஷ்குமாரும் மகாலட்சுமி அடிக்கடி போனில் பேசி தங்களது நட்பை தொடர்ந்து வந்த நிலையில இந்த விவரம் அறிந்த மகாலட்சுமியின் தம்பி பிரவீன்குமார் தற்போது இருவரையும் அடிக்கடி கண்டித்துள்ளார். இந்த நிலையில நேற்று இரவு வேலை முடித்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த சதீஷ்குமாரை வழிமறித்து பிரவீன்குமார் சதீஷ்குமாரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி அரிவாளால் வெட்டி தலையை துண்டாக்கி வெட்டிய தலையை கொம்பாடி கிராமத்தில் பொது இடத்தில் உள்ள நாடக மேடையில் வைத்துவிட்டு மேலும் ஆத்திரம் தீராமல் பிரவீன்குமார் நேரடியாக வீட்டிற்கு சென்று அக்கா மகாலட்சுமி கழுத்தையும் அறுத்து கொலை செய்து விட்டிருக்கிறார். மேலும் தடுக்க வந்த தாயார் சின்ன பிடாரியின் கையையும் துண்டாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கார். இச்சம்பவம் தொடர்பாக மதுரை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திருமங்கலம் தரக டிஎஸ்பி வசந்தகுமார் உள்ளிட்ட பலரும் நேரடியாக விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து அந்த கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய பிரவீன்குமாரை தடிப்பணை அமைத்து தேடி வந்த நிலையில தற்போது சரணடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண்.